இப்போ நம்ம வீட்டில் வந்து கான் தோண்டிகிட்டு இருக்கான்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த கான் வந்து இது எதுக்காக அப்படின்னா, போர் வந்து வீட்டுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ அங்கேருந்து தண்ணி வந்து பாத்ரூமுக்கு மேலே இருக்க சிண்டெக்ஸ்க்கு வரப்போகிறதுனால இந்த வழியாக பைப் அடித்து பாத்ரூமுக்கு மேலே சிண்டெக்ஸ்க்கு போகுது. ஸோ அதுக்காக வந்து இப்போ இந்த குழி வெட்டிகிட்ருக்காங்க, அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தண்ணி பேர் தான் போய் சாப்பிடணும். எங்கள் வீட்டில் இப்போ தான் தக்காளி செடி வந்து நட்டு வச்சுருக்கோம். இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் தக்காளி பழம் பழுத்துரும். அப்புறம் எங்கள் வீட்டு குழம்புக்கு எல்லாமே எங்கள் வீட்டு தக்காளி தான். வேணால் வந்து வாங்கிட்டு போங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் வச்ச சுண்டக்காய் செடி வந்து காய் காய்ச்சிருக்கு. சுண்டக்காயில் வந்து கூட்டு செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அந்த சுண்டக்காய் தான் இது, செமையாக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா காய்ச்சிருக்கு, நிறையா காய்ச்சிருக்கு எங்கள் வீட்டில். இதுதான் எங்கள் வீட்டுடைய ஃபஸ்ட்டு இருசக்கர வாகனம். நாங்கள் வாங்கின ஃபஸ்ட்டு டிவிஎஸ் 50. இப்போ அது வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது, சும்மா அப்படி நிற்க ஞாபகத்துக்காக நிப்பாட்டி வச்சுருவோம். இதெல்லாம் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் பைக் ஓட்ட பழகினேன். எங்கள் வீட்டில் இருக்க 2-வீலர் 4-வீலர் அதை பற்றின ஒரு வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் ஒரு பிளாக்ல போடுறேன், சரிங்களா? டீட்டெயிலாக போடுறேன், எங்கள் வீட்டில் எவ்வளோ 2-வீலர்ஸ் இருக்குது, 4-வீலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஜஸ்ட்டு சும்மா அந்த நாங்கள் யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு 2-வீலர் பைக்கை வந்து காட்டுறேன்.